அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 1/2 kg எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த காய் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லைசர் மாதிரி இருக்கும், அதில் நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு லேஸான ஸ்லைசராக கிடைக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நீங்கள் 2-3 இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இது அதிக டைமெல்லாம் எடுக்காதுங்க, சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். இப்போ நான் 3-3 வச்சு கட் பண்ணுறேங்க, சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு, நல்லா மெல்லிசாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டு ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம என்ன தான் வடித்தாலும் இதில் தண்ணி இருக்கும், இதில் நம்ம தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுக்கணுங்க. இப்போ அதுக்காக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம இந்த உருளைக்கிழங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த காட்டன் கிளாத் அப்சர்வ் பண்ணிக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லா ட்ரையாக கிடைக்குங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மேலே போட்டு இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம நல்லா இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க, உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதை சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க கார்ன்ஃப்ளவர் மாவு பதிலாக. இப்போ ஒரு ட்ரையான பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்தாச்சு, உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தா அந்த மாவை இதில் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவு வந்து இதில் ஒட்டாமே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாட்டாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம பிணையும் போது இப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும், நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நீங்கள் உங்கள் உருளைக்கிழங்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இது வந்து எண்ணெய் காய வச்சுட்டு கலக்குங்க. இதில் வந்து நம்ம கலக்கணுன்னா அதில் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம அப்படியே இது பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் கையில் எடுத்து அப்படியே போடும்போதே அது தனித்தனியாக விழுந்துடும், ஒன்றோட ஒன்று சேராது. மாவு அதிகமாக இருந்துச்சுனாங்க அது ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு சிப்ஸு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை எடுத்துடலாங்க. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிறிஸ்பியாக இருக்குது, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேஜ் போட்டுடலாங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அண்ணம் ஆகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.